ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஐஃபோன் வாங்க போகிறாரு. ஸோ அதை தான் வீடியோவாக எடுக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஐஃபோன் 15 வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அதனால் இது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி பேக்கில் எடுத்தது. ஸோ இந்த டைமில் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைமில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோன் 13, 14, அது மட்டும் இல்லாமல் 15, ஸோ இதை மூணுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1 by 1 பார்ப்போம். முதல்ல வீடியோக்குள்ளே போயிடும். நம்ம இந்த மொபைல் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, வசந்தன் கோல தான் வாங்கணும். ஸோ அங்கே எப்படி இந்த மொபைல் இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு வாங்குறது, என்ன எதுட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் ஃப்ரெண்டோட கனவு பார்த்தீங்களா? ஸோ இவன் தான் என் ஃப்ரெண்டு. எந்த மொபைல்லேருந்து எந்த மொபைலுக்கு அப்கிரேட் ஆகிறான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மொபைல்லேருந்து 10 வருஷம் கனவா? ஜஸ்ட் 10 வருஷம். 10 வருஷத்துக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இதாங்க கடலூர் ஆனந்தம் சில்ஸ், பார்த்துக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜோஸ் அல்காஸ், அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா கேவி டெக்ஸ். வேணா உள்ள நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. ஏன் எவ்வளோ நேரம் போயிட்டு வர? அதனாலதான் சரி, இல்லை நீ போன அனுப்பிச்சு வர்றா. இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட உள்ள ஐபோனா இருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வசந்தன் கோல இருக்கும், கடலூர் வசந்தன் கோல். ஓகே காய்ஸ், நம்ம ஏன் வந்து வசந்தன் கோவில் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து ஃபுல் கேஷ் கொடுத்து எடுக்க போகிறதில்ல, இஎம்ஐயில் தான் எடுக்க போகிறோம். ஸோ இஎம்ஐன்னு பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் கார்ட்ஸ் வந்து இங்கே வந்து 0% இஎம்ஐயில் தராங்க. அது ஏன் என்ன பார்த்தீங்கன்னா, எதுவும் வசந்தன் கோவில் மட்டும் இல்லை, டார்லிங் ஷோர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு 0% வந்து இஎம்ஐயில் வந்து புக் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு மட்டுமே இல்லை, அவங்க இருக்கிற லேப்டாப்ஸ்க்கு, அங்கே வாங்குகிற ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ப்ராசஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில இடத்துல 0 டவுன் பேமெண்ட் சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து ஐஃபோன் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 5000 கிட்டே வந்து டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கட்டி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இஎம்ஐயில் வந்து லோ காஸ்ட் இஎம்ஐயில் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சம்திங்ஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் ஆட் ஆகும், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஒரு 5000 கிட்டே நாங்கள் வந்து அமௌண்ட் டவுன் பேமெண்ட் கட்டி மாதம் வந்து ஒரு 3000-4000 இது பண்ணுற மாதிரி. சப்போஸ் நீங்கள் HDFC கார்டெலாம் வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் 6 மந்த்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் கேஷ்பேக் இருக்கும், நோ காஸ்ட் இஎம்ஐ. அதுவே வந்து நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் செக் பண்ணும்போது அதோடய டீட்டெயில் கரெக்டாக போட்டிருப்பாங்க. என்னென்னா வந்து சப்போஸ் நீங்கள் வந்து 12 மந்த்ஸோ 24 மந்த்ஸ்க்கோ வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் கூட வந்து 10% இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் எடுக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணலாம். இங்கே மட்டும் இல்லை, வசந்தன்கோ ப்ளஸ் வந்து டார்லிங் ஷோரூம், இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து இந்த ப்ராசஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதுவும் பஜாஜ் ஃபினான்ஸ் கார்டு மட்டும்தான். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஐஃபோன் வந்து இஎம்ஐயில் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஸோ இந்த ரெண்டு கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையாகவே வந்து நோ காஸ்ட் இஎம்ஐயில் எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ஐஃபோன் இஎம்ஐயில் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, நான் வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபுல் கேஷ் இருந்தால் அதை எப்படி வாங்குறது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக நான் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஐஃபோன் அன்பாக்சிங் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ எல்லோ கலர், ரீசெண்டாக அந்த எல்லோ கலர் சைடில் சூப்பராக இருக்கு. நான் பார்க்குறேன் இதில் ஏதோ ஒன்று எடுக்க போகிற, 1 13 இல்லை 14 இல்லைன்னா இந்த ஒயிட். இது வந்து 256, இது வந்து பிளாக்கு, இது வந்து 12. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்கு, ரெட் இருக்குது, 14, இது வந்து பார்த்தீங்கன்னா 13, இது வந்து 12. இதுலேயே பார்த்தீங்கன்னா 256. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சார் சார் கார்டு கஸ்டமர் பஜாஜ். இது வந்து 14, ஆல்ரெடி நம்ம சேனல் அன்பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுலேயே வந்து பர்பிள், ஆக்சுவலி நாங்கள் இங்கே வந்ததுக்கு வந்து எதில் வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இஎம்ஐயில் தான் வாங்க போகிறோம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன ஏதுன்ட்டு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என் ஃப்ரெண்டோட கனவு பார்த்தீங்களா? ஸோ இவன் தான் என் ஃப்ரெண்டு. எந்த மொபைல்லேருந்து எந்த மொபைலுக்கு அப்கிரேட் ஆகிறான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மொபைல்லேருந்து 10 வருஷம் கனவா? ஜஸ்ட் 10 வருஷம். 10 வருஷத்துக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நோக்கியா மொபைல்லேருந்து உங்களுக்கு ஐஃபோன் மொபைலுக்கு இஎம்ஐஸோட எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சு. அந்த ப்ரொசீஜர் என்ன ஏதுன்னுட்டு நான் உனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தது தான் இந்த நியோ பட்ஸ்.
அடாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதுவும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன மாடல் எடுத்தோம் அப்படின்றது உங்களுக்கு நான் அந்த ஃபோனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் அதான் காமிச்சிட்டு ஐஃபோன் அப்புறம்ண்ணா ஐஃபோன் அவ்வளோ மாடல் காமிச்சேன் நம்ம என்ன மாடல் எடுத்து நான் சொன்னேண்ணா இல்லை இல்லை அப்படி இல்லை. ஸோ பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிவிடுவோமா சார்ஜர் கேபிள் உள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டிக்கர் இருக்கும் ஒரு ஸ்டிக்கர் தான் தராங்க ரெண்டு தாங்க நீங்க அந்த ஐபோன் எப்படி வாங்கலாம் எங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு ஐபோன் வாங்கியிருந்தோம், ஒன்னு வந்து 12 ப்ரோ, இன்னொன்னு வந்து 14 ப்ரோ. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையில் வாங்கியிருந்தோம், அதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் வந்து வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ. ஸோ எல்லாமே சீல்டு தான். ஸோ இது வந்து 14 ப்ரோ என்ன வேரியன்ட்டு 256 GB. ஸோ ஐஃபோன் 14 ப்ரோ 256 GB, இன்னொன்று வந்து 12 ப்ரோ அதுவும் 256. ஸோ ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். பார்த்துவாங்க க்ரீன் சைடு என்ன கலரு பிளாக். ஓகே காய்ஸ், ஐஃபோனை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் எல்லாருமே ஐஃபோனுக்கு மாறுறாங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதில் இருக்க யூஐ ஓஎஸ் அது மட்டும் இல்லாமல் கேமரா. நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா நம்மளை நிறையா ரீல்ஸ் பண்ணுவீங்க, வீடியோஸ் நிறைய எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஐஃபோன் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு வீடியோ பர்ஃபெக்டாக அதில் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து அதில் கொடுத்துருக்க ஓஎஸோ யூஐயோ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி பர்பஸ், இந்த மூணு ரீசனுக்காகவே நீங்கள் வந்து ஐஃபோன் சூஸ் பண்ணலாம். அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அதுக்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து அந்தளவுக்கு வந்து அப்டேட்ஸோ இல்லை செக்யூரிட்டி பேட்சோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஈக்குவலான அமௌண்ட் தான் அது. பட் நீங்கள் ஒரு ஐஃபோன் வந்து நீங்கள் ஒரு 50,000 or 60,000 கொடுத்தீங்கன்னா அது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வரும்னா ரெடி கேஷ் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸில் இருந்தாங்களோ அவங்கள வாங்கிட்டு வர சொல்லிவிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் துபாய் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, அப்படி இல்லைன்னா சென்னையிலே பார்த்தீங்கன்னா துபாய் ப்ரைஸுக்கு வந்து ஐஃபோன் கிடைக்கிது அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 ப்ரோவோ 14 ப்ரோவோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னையில் தான் பை பண்ணியிருந்தோம். அங்கேருந்து பார்சல் போட்டுக்கிட்டாங்க, கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டு மாடலும் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து துபாய் ப்ரைஸுக்கே வாங்கியிருந்தோம், அதுவும் வந்து பெஸ்ட் ப்ரைஸுக்கு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ரெடி கேஷ் வச்சுருந்தா இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஏதாவது ஒரு கடையை சூஸ் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிக்கலாம், இல்லை தான் மாலில் இருக்க வந்து ஐ பிளானட் இருக்கும் அங்கே பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு பூர்விகாஸ் இந்த மாதிரி நிறையா பிராண்டட் ஷோரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். பட் அங்கே வந்து ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் வென் கம்பேர்ட் டு வந்து துபாய் ப்ரைஸுக்கு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேப்பலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து துபாய் யூஎஸ் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போயிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் ஐடியா. இன்னும் நீங்கள் இப்போ வந்து ஐஃபோன் வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செப்டம்பர் 18 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 வந்து லான்ச் ஆக போகுது. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் சப்போஸ் 14, 13 வந்து உங்களுக்கு கேமரா பெஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் 15 மூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா 15 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஐஃபோன் வந்து 48 MP வந்து கேமரா கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து இதோடமே ரொம்பவே அப்கிரேடாக இருக்கும். 14 ப்ரோவில் இருக்கிற 48 MP கேமரா வந்து அதில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 18 தான் தெரியும் அதில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்கள் வந்து 15 ப்ரோலாம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ்லாம் வந்து 6x zoom வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது தாங்க வந்து இப்போதைக்கு இருக்கிற. சப்போஸ் நீங்கள் இஎம்ஐயில் தான் வாங்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி செப்டம்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து 13, 12, 14 ப்ரைஸ்லாம் கொஞ்சம் லோ ஆகும். அப்போ வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம், பெஸ்ட் ப்ரைஸுக்கே உங்களுக்கு கிடைக்கும். ஓவராலாக வந்து ஐஃபோனை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 14 ப்ரோக்கும் 12 ப்ரோக்குக்கும் அந்தளவுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. மேபி அந்த ப்ளூ டோன் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக தெரியுது, தவிர பேசுகிறேன் மற்றபடி ஒன்றுமே தெரியல. இப்பயுமே தம்பிக்காரில் தான் ஏமாத்துவீங்க. என்னடா ஓ ஃபோனை இப்போ ஓன் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. இல்லை ஒன்றை தான் ஃபஸ்ட் எடுத்தான். இது கருப்பாக இருக்குது, இதை விட இது நல்லா இருக்கு. டிஸ்பிளே டிஸ்பிளே இருக்குது. நான் ஏன் இந்த விஷயம் சொல்கிறாரு, உண்மையுமே நல்லா இருக்கு. 12 ப்ரோ இப்போ பாரு, இப்போ இதுக்கு நல்லா இருக்கும் பாரு. ஏய் அவன் லைட் டீமில் வச்சுருக்கான்டா, நீ டார்க்ல வச்சுருக்கடா. அது ஏன்னா பேர் டார்க் ஆகுது.